இப்ப இருக்க சினிமா சிச்சுவேஷன்ல நிறைய புது படங்கள், புதிய கதையம்சம் கொண்ட படங்கள், புதிய இயக்குநர்கள், புதுமுகங்களை வச்சு எடுக்கிற படங்கள் நிறையவே வருது. அதுவும் முக்கியமா ஓடிடியில இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது. இந்த ஓடிடி அப்படிங்கிறது ஒரு வகையில வந்து நமக்கு வந்து பேக்ஃபயர் ஆனாலும், இன்னொரு வகையில இந்த மாதிரி சின்ன சின்ன திரைப்படங்களை ஒரு நல்ல வேலைக்கு அவங்க எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அந்த மாதிரி ஆஹா தமிழ்ங்கிற ஓடிடியில ஒரு தமிழ் படம் போத்தனூர் தபால் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த படம் இப்ப வெளியாயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். போத்தனூர் தபால் நிலையம், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, போத்தனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு தபால் நிலையத்துல அப்படின்னா, அங்க வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் பணம் வந்து இருக்கு. அதை கொண்டு போய் பேங்க்ல கட்ட மறந்துடுறாரு அந்த கேஷியர். இப்போ அடுத்த 2 நாள் லீவு, இத போஸ்ட் ஆபீஸ்லயே வைக்கிறது, எந்த வகையிலும் சேஃப்டி இல்ல அப்படின்னு நினைக்கிற அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பணத்தை எடுத்து போய் நம்ம வீட்டுல சேஃபா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறாரு. இந்த போஸ்ட் மாஸ்டர் தான் படத்தோட கதாநாயகனோட அப்பா. இவர் எடுத்துட்டு போற வழியில இவர்கிட்ட வந்து பணம் திருடு போயிருது. 2 நாள்ல பணத்தை கொண்டு போய் திரும்ப வைக்கல அப்படின்னா இது வந்து ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும், அதே சமயத்துல வேலையும் போயிரும் அப்படின்னு கதாநாயகன பிரவீனுக்கு தெரிய வர, இவரு தன்னோட காதலியையும் தன்னோட நண்பரையும் உதவிக்கு அழைச்சிக்கிட்டு யார் இதை தேடி இருப்பா, அவங்கள்ட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை வாங்குறது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிச்சா, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை இயக்கி நடிச்சிருக்கிறது பிரவீன். அவரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதாநாயகன் ரோலையும் நடிச்சிருக்காரு. அவரோட அப்பா வந்து இந்த போத்தனூர் தபால் நிலையத்துல முன்னாடி 1990ஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் அடிப்படையா கொண்டுதான் இந்த படம் எடுக்கப்பட்டதா வந்து சொல்றாங்க. இந்த போத்தனூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன். கோயம்புத்தூர் வழியா கேரளா போற மாதிரி போத்தனூர் வழியாகவும் கேரளா போலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கோவை அந்த கேரளா அந்த சுத்து வட்டார ஏரியால இருக்கவங்களுக்கு போத்தனூர் வந்து நல்ல ஒரு பரிசியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போத்தனூர் தபால் நிலையம் இந்த ஏரியாவை சுத்தி 1990ஸ்ல நடக்கிற மாதிரிதான் கதைக்களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக காஸ்டியூம் டிசைனும் சரி, இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டரும் சரி ரொம்பவே வந்து மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபரும் 1990ஸான காலகட்டத்தை நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்பவே வந்து நல்லா வந்து சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்கள் எல்லாமே புதுமுகமா இருந்தாலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்பவே வந்து கரெக்டான விகிதத்துல கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து வைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல கதையும் சூப்பரு, நடிச்சிருக்கவும் சூப்பரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு மைனஸா பட்டது வந்து என்ன அப்படின்னா, திரைக்கதையில இன்னுமே கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்வெஸ்டிகேஷன் அந்த த்ரில்லர்ல மட்டும் இனிமே வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. இல்ல அப்படின்னா அங்கங்க வந்து ஒரு சில கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு காமெடி லைட்டா அப்படி ஆட் பண்ணியிருந்தா இனிமே வந்து படம் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு இந்த படம் வந்து ஒரு இடையில எல்லாம் வந்து ஒரு டிராமா பாக்குற ஃபீலோ அப்படிங்கிற ஒரு நாடகம் பாக்குற ஃபீலு சீரியல் பாக்குற எஃபெக்ட் வந்து தோணுதாங்க செஞ்சிச்சு. மத்தபடி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த படம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆஹா தமிழ் அப்படிங்கிற ஓடிடியில அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பார்த்து ரசிங்க. இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணும் போதுதான் நமக்கு இந்த மாதிரி டைரக்டர்ஸ்ல இருந்து ஒரு நல்ல படம் நாளைக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டியும் டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று நிகழ்ச்சி தான் இப்போ. அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.